வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம், குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது ஜோதிட கலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆயர்கலைகள் 64, அந்த 64 இருந்து ஜோதிட கலையும் 1 என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்தகைய கலையில் இருந்து பிரிக்கப்பட்டதுதான் ஜோதிட கலை. அதில் ஒன்றுதான் மச்சத்தின் சாஸ்திரங்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக அதிர்ஷ்டசாலிகள் மச்சக்காரர்கள், யோகக்காரர்கள் என்று தெரியப்படுத்த முடியும். அத்தகையவருக்கு காதில் மச்சம் இருந்தால் செலவு செய்வதில் அவர்கள் கெட்டிக்காரராக இருக்கிறார்கள். முதுகில் மச்சம் இருந்தால் துணிச்சல் நிறைந்தவர்களாக, இடது தாடையில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு வசீகர தோற்றம் இருக்கும், அழகானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவரை கவரும் விதத்தில் இருப்பார்கள், நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். தாடையில் மச்சம் இருந்தால் பிறரால் வெறுக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணில் மச்சம் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்றம் தாழ்வு வந்து கொண்டே இருக்கும். காதுகளில் மச்சம் இருந்தால் செலவு செய்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். என்ன செலவு செய்தாலும் அதற்கு தக்கபடி பணம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு சமுதாயத்தில் தனி மதிப்பும் அதிகமாக இருக்கும், சமுதாயத்தின் மீது அக்கறையும் அதிகமாக இருக்கும். நாக்கில் மச்சம் உள்ளவர்கள் ஞானம் பெற்றவர்கள். இவர்கள் எப்பொழுதும் ரசனை அதிகம் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள். மற்றவர்களை கவரும் விதமாக பேசும் திறன் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். காதுகளில் மச்சம் இருந்தால் மிகவும் கெட்டிக்காரத்தனம் இவர்களுக்கு பிறப்பிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்களுக்கு எப்பொழுதும் பணம் கையில் வந்து கொண்டே இருக்கும். முதுகில் மச்சம் இருந்தால் துணிச்சல் அதிகமாக நிறைந்தவர்களாக இருப்பார்கள். எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் வசதிகள் இவர்களுக்கு அதிகமாகவே வரும். உடல் எப்பொழுதும் இவர்களுக்கு ஆரோக்கியமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும். தொடையில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். தற்பெருமை அடங்காப்பிடாரித்தனமும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். முழங்காலில் மச்சம் இருந்தால் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். கூடுதலாக வலது முழங்காலில் இருந்தால் இவர்களுக்கு பிடிவாத குணங்களும் அடங்காப்பிடாரித்தனமும் அதிகமாகவே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தலையில் எங்கு மச்சம் இருந்தாலும் பொறாமை குணம் அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் மன நிறைவு எப்பொழுதும் கிடைக்காது. மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் பொறாமை பட்டு கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால் இவர்களுக்கு எப்பொழுதும் தலையில் மச்சம் இருந்தால் பேராசை பெற்றவர்கள், பொறாமை குணம் கொண்டவர்கள், மன நிறைவு இல்லாதவர்கள் என்றே கூறலாம். இந்த பதிவில் மச்சம் எங்கு இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.